எட்டி பாடுறா போயிட்டான் போறான். நம்ம இங்க தொந்திங்கிறத போகல. ஏய் சரியா பாடுறா. வேற எவனையும் துரத்தின்னு போடுறோம் போயிட்டான். நெருப்பு குச்சி மாறி இருந்துன்னு என்ன ஓட்ட போடுறோம். சரி சரி எடுறா பாரு சார். என்ற குடுறாங்க உனக்கு பத்துக்கு மேல என்ன வராத? எவ்வளவு வச்சிருக்கான்? 30 ரூபா. அட பாரு என்னது 15 காசு. அடச்சே வேற என்ன இருக்கா? சாமியார் படா, லாட்டரி டிக்கெட்டு, அதுவும் காலாவதியானது. எவனை பார்க்கறா பிக்பாக்கெட் அடிச்சு? நீ தள்ளி விட்டியா? அந்த ஆள் தான் போலாம். சில்க் சட்டெல்லாம் நல்லா போட்டு தரேன். சொக்கா தானே இருந்தா? பஸ் வச்சிருக்கிறோம், காசு வச்சிருக்கான். பேமா லபோ லபோன்னு கத்தி ஊரிய கூட்டிட்டான். இந்த 30 ரூபா 15 காசுக்கா? அவன் போலாம். அவன் கூப்பிடத பார்த்தா 1000 ரூபா தேரும்னு நினைச்சேன். இறக்க இறக்க ஒன்றது வேஸ்ட். நல்ல இடம் பார்த்தாடா 18 ரூபா. என்னடா அது? ரயில் வண்டி போலாம். பின்ன என்ன ஏரோப்ளேனா? எந்த ஊர் வண்டிடா? யார்ல இழுத்து போட்டிருக்கா? ஐலண்ட் எக்ஸ்பிரஸ். ஐலண்ட் எக்ஸ்பிரஸா? எப்படி தெரியும்? இந்த தேசம் பூரா எனக்கு கத்துப்படி. எப்ப எந்த ட்ரெயின் யார்டுக்குள்ள போகும், எப்ப எந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ள போகும் எல்லாம் நமக்கு தெரியும். இந்த பேட்டல 30 தடவை போய் பேக்கெட் அடிச்சிருந்த தெரியுமா? எத்தனை தடவை மாட்டீங்க? ஒரே ஒரு தடவை. காட்டன் ராமன் இல்ல அவன் காடி கொடுத்தான். அம்மா நீ பேர் மாட்டேன்றியா? போல நானா கிங்கிற நானே. ஒரு போலீஸ்கார பையனை தொட மாட்டான். நான் இப்படியே போனா நம்ம ஹெட் கான்ஸ்டபிள் அப்படியே போயிடுவோம். கிராஸ் கூட பண்ண மாட்டாடா. பெண்ணாட எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுதுடா. கோபாலன் மயஸ்திக்க புதுசா படம் வந்தது. சரியான கூட்டம் இருக்கும், போய் நல்லா ஆச்சுன்னு வரலாம். வா எவ்வளோ வேணும்? ஒரு 3000 ரூபா வேணுமா? சர்தா என்ன தேதி இன்னைக்கு? ஒத்தாம் கையில 300 ரூபா கூட தேராது. பேங்க் போய் அடிக்க வேண்டியதா? அப்போ எதுக்கு 3000 ரூபா? கண்ணால செஞ்சுக்கணடா. கண்ணாலமா? 3000 ரூபாய் கண்ணாலமா? பாருண்டா என்ன ரெண்டு குடுமி பசங்களை கூட்டாந்து பந்தர சொல்ல வச்சு 4 பேருக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் முதல் இரவு அவ்வளோதானா? என் மாமா மாமாடா ஊர்ல தான் இருக்கா, காத்துக்குன்னு இருக்கா. சிரிச்சா சும்மா கம்பி மாதிரி இருக்குண்டா. அப்போ பத்த வச்சா சொல்லுங்க. கருப்பா தாண்டா இருப்பான், ஆனா நெருப்பா இருப்பான். தமிழ்ல பூந்து விளாடுறீங்க? மூஞ்சில சும்மா அப்படி ஒரு ஜோதி. அவளுக்கு பரிசம் கொடுத்து நான் கண்ணாலாம் கட்டிக்கிறேன். அண்ணா என் அம்மா அவகிட்ட கதை கட்டி விட்டுருக்காடா. நான் பெங்களூர்ல கலெக்டர் ஆபீஸ்ல ஜூன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். தவாலியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். நான் இங்க பிக் பாக்கெட் அடிச்சுக்கிறேன். நம்ம தொழிலுக்கு என்ன குறவு? அம்மா அவங்க பேர் என்ன? ராணிலா. ராணி இதப்பா தாலா வந்திருக்கேன்பா, உனக்கு பரிசை கொடுத்து கட்டிக்கணும் போக வந்திருக்கேன்பா. ராணி ராணி வாராணி வாராணி என்ன பாலா? நான் பெருநாடே நடக்காதடா. பணம் வேண்டாடி. நான் பிக் பாக்கெட் தெரிஞ்சா அவன் நீ திரும்பி கூட பார்க்க மாட்டான். நீங்க கைத்துல இந்த கட்சி பெற்றீங்கன்னா உங்களை எவன் பிக் பாக்கெட் சொல்லுவோம். பார்க்கறதுக்கு சொல்ல ரஜினி மாதிரி உங்களை என்ன? ஏய் கங்காளம்மா கோயிலுக்கு போகும் பாடுறா. காலு நாகலத்துல பொட்ட வச்சுக்கின்னு, தாடம்பு வச்சுக்கின்னு, சிவப்பு கலர்ல ஒரு புறவி கட்டிக்கிட்டு, சிலுக்கு சிலுக்கு கொலுசு பேசிக்கின்னு. டேய் முதல் மரியாதையில வருமே ராதா, அது மாதிரி ரவிக்க கிடையாதா? சிலுக்கு சிலை சிலுக்கு சிலை. என்னடா வண்டி நகர்ந்து வண்டியை பிளாட் பார்த்து எடுத்துட்டு போறாங்க.
அம்மா அங்கிருந்து எங்க போகுது? சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர். இந்த லைன்ல எத்தனை தடவை நான் பங்கார பெற்று வரேன் தெரியுமா? சேலம் போக மாட்டாது, அங்க நிறைய ராணி இருக்கா. வா நம்ம இதுலயே சேலம் போயிடலாம். இதுலயே போயிடலாம். உங்கள்கிட்ட குடும்பத்துல நான் நோட் எடுக்கிறேன். அச்சாலும் அடிக்கிறீங்க அம்மா.
சமயம் ஒரு ரூபாய் கொடுத்தா இருக்கோ